வள்ளுவர் பாய் சேனல் பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு மூணு வார்த்தைகளோட உண்மையான பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்ன சொல்லுன்னா, கேடி, கேப் மாதிரி, சம்பளம். இந்த மூணு சொற்களோட உண்மையான பொருள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். கேப் மாறினா வயல்வெளியை பாதுகாப்பார்கள்னு பொருள். அதாவது குறிஞ்சி நில மக்கள் காலப்போக்கில் வந்துட்டு குறவர்கள் ஆனார்கள். இவங்க வந்து சமவெளியில் உள்ள வயல்வெளியை வந்து பாதுகாப்பாங்க. காலையில சாயங்காலம் மாறி மாறி காவல் காப்பாங்க. அதனால காப்பு மாறி என வழங்கப்பட்டது. இது வந்து நாளடைவில் வந்துட்டு கேப் மாறிவினு மறிவு போயிடுச்சு. கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தாங்க. குட் ரெஸ்பெக்ட். உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? சம்பளம், இந்த வார்த்தையை பிரிச்சோம்னா சம்பு பிளஸ் அலம் அப்படின்னு வரும். அதாவது சம்புனா சம்பா நில குறிக்கிறது, அலம்னா உப்பை குறிக்கிறது. பணம் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஊதியமா நெல்லும் உப்பும் தான் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஊதியங்கிற சொல்லு வந்து வழக்குழிஞ்சு போய் சம்பளங்கிற சொல்ல இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அதே மாதிரி சேலரிங்கிற இங்கிலீஷ் வேர்டு கூட சால்ட்டுங்கிற வேர்ட்ல இருந்து உருவானதான். பரவாயில்ல, பயங்கரமான கேடிதான். நீ கேடி, இது வந்து தமிழ் சொல் கிடையாது. இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது தமிழ வந்து கலந்துருச்சு. அதாவது நவுன் டிப்ரிட்டேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அப்ரிவியேஷன் தான் கேடி. இந்தியன் பீனல் கோடில் வந்துட்டு சிறு சிறு குற்றங்கள் செய்வங்களை வந்துட்டு குறிக்கிறக்காண்டி இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு சில பேரை வந்து யூகிப்பாங்க. அவங்கள குறிக்கிறக்காண்டி தான் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து தமிழ்ல வந்துட்டு நாளடைவுல கலந்துருச்சு.